ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சென்டர் எஃப்எஃப் சேனல். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன்னா க்ளோவல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கான பார்ட் ஒன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு நிறையா பார்ட்ஸ் பிரிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்பவே பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தான், பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நல்ல க்ளோவல் போட்டு அடிக்கிற பிளேயராக மாற்றுறது. ஓகேவா? அதனால் இந்த வீடியோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது செட்டிங்ஸில் தான். ஓகே, அப்படி இந்த செட்டிங்ஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி எப்போவும் போல் உங்களுக்கு வந்து மேக்ஸில் வச்சுக்கோங்க, அதான் எப்போவுமே ஒரு சேஃபு. அதே மாதிரி லெஃப்ட் ஃபயர் பட்டன் வந்து ஸ்கோப் ஒன்லேயே இருந்ததுன்னா அதை வந்து ஆல்வேஸ் மாற்றிடுங்க. ஓகே, இப்போ கஸ்டமைச்சுடியில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னோடய டைப் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் ஃபயர் பட்டனை க்ளோவால் போடுறதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ரைட் ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணி போடுறது மூலிமா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மற்ற டைப்பு, அதாவது நீங்கள் க்ளோவல் பட்டன் எங்கெல்லாம் வச்சுருப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான, அது வந்து அது பக்கத்தில் ஃபயர் லெஃப்ட் ஃபயர் பட்டன் வச்சுது அதை வந்து கொஞ்சம் பெருசாக்கி விட்டுருக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணி தான் இது பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோவாலில் வந்து சைஸ் ரொம்பவே முக்கியங்கிறதுனால ஃபிட்டாக ஃபுல்லாக இது பண்ணுங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ளோவால் வித் லெஃப்ட் ஃபயர் பட்டன் அண்ட் ரன். இது ரொம்பவே சிம்பிளான விட்டுருக்கு தான். ட்ராக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் க்ளோவாலை தொடுறீங்க, க்ரோச் பட்டன் எடுக்கிறீங்க, கீழே ஸ்க்ரீனை கொண்டு வந்து லெஃப்ட் ஃபயர் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோவால் போடுறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளிக் பண்ணிவிட்டு ஓடுறீங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஸ்லோ மோஷனில் கட்டுற ட்ராக் பண்ணுறீங்க, ஸ்க்ரீனை வந்து கீழே ரொம்பவே வேகமாக ஸ்க்ரீனை கீழே எடுத்து க்ளோவால் க்ரவுச் பட்டன் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஃபயர் பட்டனை வச்சு க்ளோவால் போட்டு ரன் பட்டனை கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான். இங்கே பாருங்கள், இப்போ எடுக்கிறீங்க, க்ளோவால் போடுறீங்க, அதுக்கப்புறம் ஓடுறீங்க, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரிக்கு. அதே மாதிரி க்ளோவாலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது வரும். இப்போ பாருங்கள், இது வந்து நார்மலாக நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்தளவுக்கு போடலாம். க்ளோவாலை பொறுத்த வரைக்கும் அப்படி போட்டாலும் ஒன்றும் இப்படி போட்டாலும் ஒன்றும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது பின்னாடி ரஷ் பண்ணும்போது அடிக்கிறதுக்கான இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோவால் எடுத்துக்கிட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஃபயர் பண்ணி அடித்துட்டே இருங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஸ்க்ரீனை டில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்க்ரீனை டில் பண்ணுற அதே டைம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபயர் பண்ண விடாமல் அழுத்திக்கிட்டே இருக்கீங்க, ஸ்க்ரீன் இங்கே திருப்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான க்ளோவலும் கிட்டத்தட்ட ஒரு பிசி பிளேயர் அந்த பிசி பிளேயர் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் க்ளோவால் போட முடியும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா சோலோவில் ஒரு சோலோன்னு சொல்ல முடியாது, கிளாசிக்கில் ஒரு மேட்ச் போட்டு அன்லிமிடெட் போட்டுருங்க ரூம் மேட்ச்சில். அதில் ஃபுல்லாக எல்லாம் நீங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே இதுதான் புஷிங்க்கும். புஷிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான டைமில் போட போகிறீங்க, ஜம்ப் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை திருப்பிக்கிட்டே லெஃப்ட் ஃபயர் பண்ண அழுத்தினே இருக்க போகிறீங்க. லெஃப்ட் ஃபயர் பண்ணனா தயவு செஞ்சு எப்படி சொல்கிறது திருப்பிடாதீங்க. லெஃப்ட் ஃபயர் பண்ணனா விடாமல் ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக கற்றுருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது பண்ணலாம். க்ளோவால் போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் க்ளோவால் வந்து ஒழுங்காக போட முடியும். இதுக்கு ஒன்று ரெண்டு நாளில் கற்றுக்கிற விஷயம் இல்லை இது. அதனால தான் நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து க்ளோவால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட கற்றுக்கணும். நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா க்ளோவால் விழும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நல்ல மைண்ட் செட்டோட க்ளோவால் அப்படின்னு சொல்கிறது வாய் கொள்ளுறது விடுங்க. அது மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலான ஒரு கேம் பிளே இது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எதுக்கு இப்போ பின்னாடி இப்போ மறுபடியும் அதே சேம் டைம் வந்து பின்னாடி போடுறதுக்கு இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக இதில் என்ன நோட்டீஸ் பண்ணுங்கள், க்ளோவால் எடுத்து ஜம்ப் பண்ணிவிட்டு ஓடுவேன். ஜம்ப் பண்ண அடுத்த செகண்டே திரும்பி ஸ்க்ரீனை திருப்பி க்ளோவால் போட்டு மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணிடுவேன், மறுபடியும் எடுப்பேன், மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணுவேன். இதுதான் கான்செப்ட்டு. இதை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக சொல்கிற ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் போக போக என்ன பண்ணுங்கள், பழக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தானாக அடிக்க வந்துடும். சரியா? இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக முடிச்சாச்சு. பார்ட் ஒன் வீடியோ இவ்வளோ தான். பார்ட் டூ கூட சீக்கிரமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த செகண்ட் சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.